நிர்பயா வழக்கில் கருணை மனு நிராகரிப்பை எதிர்த்து வினய் சர்மா தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனிடையே நிர்பயா வழக்கு தொடர்பான விசாரணையின் போது நீதிபதி பானுமதி திடீரென மயங்கி விழுந்தார் நிர்பயா வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவரான வினய் சர்மா தனது கருணை மனுவை குடியரசுத் தலைவருக்கு உரிய முறையில் ஆராயவில்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வினய் சர்மாவின் உடல்நலம் குறித்த அனைத்து விவரங்களும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் உடல்நிலை குறித்த அறிக்கையின் அடிப்படையிலேயே அவருடைய கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்ததாகவும் தெரிவித்தது மருத்துவ அறிக்கையின்படி வினய் சர்மாவின் உடல்நலம் மற்றும் மனநிலை சீராக உள்ளது என கூறிய உச்சநீதிமன்றம் வினய் சர்மா முன்வைத்த வாதங்களை ஏற்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்நிலையில் நிர்பயா வழக்கின் குற்றவாளிகள் நால்வரையும் ஒரே நேரத்தில் தூக்கிலிட வேண்டும் என்பது குறித்து விசாரணை நடைபெற்றபோது தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி பானுமதி திடீரென மயங்கி விழுந்தார் அவருக்கு நீதிமன்ற மருத்துவக்குழு உடனடியாக முதலுதவி வழங்கியது